நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவுடன் நமது செய்தியாளர் நந்தினி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் நம்ம ஃபாஸ்ட் ஏற்பாடு என்னென்னாக்க அத்தனை இவிஎம் விவிபேட்டெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் போலிங் ஸ்டேஷன் அதெல்லாம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் நம்ம டிஓ தலைமையில் நம்ம அரசு அலுவலர்கள் ஒரு குழு அமைச்சு அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க வாக்காளர் பட்டியலில் வேறு ஏதாவது மாற்றங்கள்லாம் பண்ணணுமா புது பேர் சேர்க்கணுமா அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஊனமற்றோர்களுக்காக ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் முதியோர்களுக்கு அவங்களுக்கு அது மாதிரி ஃபார்ம் டுவெல் டி அதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டு அவங்களுக்கு வீட்டிலே ஓட்டு போடுறதுக்கு பஸ் எல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இப்போது உடனே நம்ம உடனடியாக எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி எல்லாம் நம்ம போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா செல்ல அது நம்ம அவங்களுக்கு லிமிட்க்கு மேலே ஏதோ எக்ஸ்பென்சஸ் பண்ணாங்கனாக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதில் ஆய்வு பண்ணுறதுக்கும் நாங்கள் கூடுதலாக அமைச்சிருக்கோம் அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் முதல்ல நம்மக்கிட்டே அப்ரூவல் வாங்கியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் தான் பப்ளிஷ் பண்ண முடியும் நம்மக்கிட்ட வந்தால் அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட முறைப்படி அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுப்பாங்க மொடல் கோட் ஆஃப் கண்டக்ட்லேயே என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்க எடுத்துருவாங்க அது தவிர எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப ஏதோ ஹையர் இதெல்லாம் இருந்தால் அதுவும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு ஒன்று நட்பாடி கேட்போம் எத்திக்கல் ஓட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா சி விஜில் ஒரு ஆப் இருக்குது அந்த சி விஜில் ஆப் நம்ம எல்லாமே அதை டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம யாராவது ஒரு ராங் டூயிங்ஸ் எல்லாம் பண்ணலான்னாக்கா அது உடனடியாக நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் ஒரு ஹண்ட்ரட் மினிட்ல நாங்கள் அதில் ஆக்ஷன் எடுப்போம் அதனால் எஃப்எஸ்டி எல்லாம் போட்டுட்டு அதில் நம்ம ஜிபிஎஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் வந்தால் நம்மக்கிட்டே உடனடியாக அதை நம்ம அந்த இடத்துக்கு போய்ட்டு ஆய்வு செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுவரை எலெக்ஷன் க கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்டர்ஸ் படி நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கஸ்டம்ஸ் போலீஸ் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாஃப் எல்லாமே நம்ம ஒரே நேரத்தில் ஒரு ஆப்பில் எப்படி ரிப்போர்ட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கு விலிவன் கோடு அது ஒரே இதுதான் பை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனில் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அமைச்சர் இது சம்மந்தப்பட்ட அதில் எலெக்ஷன் கமிஷனுக்கு அது சம்மந்தப்பட்ட இல்லை ஸோ அதனால் நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது ஜெனரலி மா மொடல் கோட் ஆஃப் கண்டக்ட் பற்றி எனி நியூ அப்பாயின்மெண்ட் நியூ கவர்மெண்ட் ஆர்டர் அதுக்கு எலெக்ஷன் கமிஷனோட அப்ரூவலோடு தான் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் வரும்போது நாங்கள் அது பார்ப்போம் தேங்க்யூ தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை கையாள்வதற்காகவும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காகவும் அனைத்து ஏற்பாடுகளுக்கும் தேர்தல் ஆணையம் தயாராக இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்